தமிழ் சிமானியர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிவகார்த்திகேயன் பற்றி பார்க்க போகிறோம். அவரை பற்றி என்ன தகவல் அப்படின்னு பார்க்க போறீங்க. அவர் நடிக்க போகிற அடுத்த படத்தோட டைட்டில் ரிவீல் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிவகார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா வந்து டாக்டர் மூவிக்காக ரிலீஸ் வெயிட்டிங் இருக்காரு. அதில் வந்த பாடல்கள் எல்லாமே வந்து சூப்பர் ஹிட்னு சொல்லலாம். ஸோ அந்த டாக்டர் படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு தான் வந்து அவரோட ரசிகர் மட்டும் இல்லாமல் பல தமிழ் சினிமா ரசிகர்கள் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. அது கூட சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நேத்தி வந்தீங்கன்னா வந்து அவரோட ட்விட்டர் பக்கத்தில் வந்து ஒரு போஸ்டர் வந்து போஸ்ட் பண்ணார். ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப் டீசர் ட்ரைலர் மாதிரி ஒரு நிமிஷம் 18 செகண்டுக்கு வந்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தார். என்னடா அந்த வீடியோ அப்படின்னு நம்ம உள்ளவே பார்த்தா ஒரு டைட்டில் கார்டு, நம்ம லைகா மற்றும் சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷனில் அடுத்த படம் சிவகார்த்திகேயன் படம், இயக்குனர் சிபி சக்கரவர்த்தி அவரோட இயக்கத்தில் தான் நம்ம சிவகார்த்திகேயன் அடுத்த படத்தில் நடிக்க போகிறாரு. ஸோ இந்த படத்தோட டைட்டில் டான். இந்த டைட்டிலை ரிவீல் பண்ண தான் ஒரு வீடியோ கிளிப் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ கிளிப் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு காலேஜ் சம்மந்தப்பட்டது, அதுவும் இன்ஜினியரிங் காலேஜ் சம்மந்தப்பட்டது. ஃபர்ஸ்ட் டைட்டிலே பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் பஸ் வந்து வருது. அங்கே காலேஜ் ஒரு பில்டிங் இருக்குது. அங்கேருந்து உள்ளே போனீங்கன்னா வந்து நம்ம ப்ரொடியூசர் சுபாஷ் கரன் வந்து உட்காந்துருக்காரு, பிரின்ஸிபல் மாதிரி. அதுக்கப்புறம் இப்படியே வெளியே வந்தீங்கன்னா வந்து போர்டில் கிளாஸ் எடுக்கிற மாதிரி வந்து டேரக்டரோட பேர் சிபி சக்கரவர்த்தி போடுறாங்க. அங்கேருந்து ஆடிட்டோரியம் போனீங்கன்னா அங்கே ஒருத்தர் பாட்டு பாடிட்டு இருக்காரு, அவர் தான் நம்ம அனிருத், மியூசிக் வந்து அனிருத் அப்படின்னு காட்டுறாங்க. அப்படியே காலேஜ் விட்டு வெளியே வந்தால் பிளே கிரௌண்ட், பிளே கிரௌண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் விளாண்டுருக்காங்க. அங்கே போய் பார்த்தீங்கன்னா நம்ம சிவகார்த்திகேயன் இருக்கும். எப்பயுமே நம்ம டீசர் வந்தால் தான் இதை கேட்போம். ஓகே, டைட்டில் கார்டை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். கமெண்ட்ல உங்களோட கருத்தை சொல்லுங்க. மேலும் இது போல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் ஸ்மார்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.